நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், நான் என் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஃபிட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளவு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு சின்ன கெட்டது இருந்தாலும் அதை நம்ம என்னன்றதை கொஞ்சம் கூர்மையாக கவனிஞ்சு பார்த்துக்கணும். உடலை வருத்தி மிகவும் அதிக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் எந்தெந்த எக்ஸசைஸ் எப்பொழுது செய்ய வேண்டும், உடலானது அதிவேகமாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிக்னல்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பித்து ஒன்றோடு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகி மாறுபட்ட சிக்னல்களை கொடுக்க ஆரம்பித்து விடும். ஹார்ட் ரேட்டை கூட்டும், கார்டியாக் அவுட்புட்டை கூட்டும், ஸ்ட்ரோக் வால்யூமை கூட்டும், பிபியை கூட்டும். இப்படி எல்லாத்தையுமே கூட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டாக்டர் அழகன் கணேசன், இந்திய மருத்துவக் கழக தலைவர் தேர்வு மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை மூத்த மருத்துவர், கடந்த 15 வருடங்களாக நான் மருத்துவத்துறையில் பணியாற்றி வருகிறேன். இப்போது நம்ம ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம். கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், இவை இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? இப்போ ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முதல் பார்ப்போம். இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எளிமையாக எப்படி சொல்கிறது அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் பிளம்பிங் சிஸ்டம் இந்த மாதிரி பார்த்துக்கணும். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சடனாக நின்று போகிறதுனால வர்றது தான். பிளம்பிங் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் கம்மியானாலோ அல்லது அதில் அடைப்பு ஏற்பட்டாலோ ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக். வந்து நமக்கு ஒழுங்காக இயங்குறதுக்கு இந்த எல்லா சிஸ்டமுமே நமக்கு கரெக்டாக இயங்கணும். ஸோ இப்போ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்ட் ஒரு இடத்துல இயங்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக அந்த ஹார்ட்டை அது இயக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட் ஆனாலோ நம்முடைய இருதயமானது உடனடியாக செயலிழந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளாக போய் கரண்ட்டில் கை வைப்போமா? வைக்க முடியாது. ஸோ எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும், அதுக்குரிய தேர்ந்தவங்களை கூப்பிடணும், அவங்க வந்து தான் அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது, இட் நீட்ஸ் ஒரு நல்ல பயிற்சி பெற்ற தேர்ந்த மருத்துவர்கள் அல்லது செவிலியர்களால் மட்டுமே அந்த கார்டியாக் அரெஸ்ட் சமயத்தில் நமக்கு உதவ முடியும். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நம்முடைய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளம்பிங் சிஸ்டம். ஒரு குழாயில் தண்ணி வரலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் போகிறோம் குழாயை திறக்கிறோம், ஒரு இடத்துல தண்ணி வரலைன்னா இன்னொரு குழாயில் இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு பக்கம் அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ கொலாட்ரல்ஸ் அல்லது மற்ற பக்கம் இருக்கிற ஹார்ட்டுடைய வெசல்ஸ் மூலமாக நமக்கு ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் உடனடியாக ஆபத்து ஏற்படாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். செஸ்ட் பெயின் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பார்க்கலாம், அதுக்கப்புறம் இசிஜி எடுத்து பார்த்துட்டு நம்ம அதற்குரிய சிகிச்சை முறைகளை தேர்ந்தவர்கள் மூலமாக அதற்குரிய சிகிச்சை முறைகளை நாம் மேற்கொள்ளலாம். கார்டியாக் அரெஸ்ட் வருவதற்கு முன் என்ன அறிகுறிகள் இருக்கும்? உங்களுக்கு இது சடனாக தான் வரப்போகுது. ஸோ இதற்குரிய அறிகுறிகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு அன்யூஷுவல் கிடினஸ், நார்மலாக இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ அல்லது வீட்டில் இருக்கும்போதோ நார்மலாக இல்லாமல் ஒரு வேகம் என்னமோ ஒன்று செய்துங்க இன்றைக்கி எனக்கு அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. உடனடியாக நல்ல காற்றோட்டமான இடத்தில் அமர்ந்து நம்முடைய குடும்ப மருத்துவர் அல்லது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு சுருள் படம், சர்க்கரை, ப்ரெஷர், பல்ஸ் ரேட், சேச்சுரேஷன் போன்ற பேசிக் டெஸ்ட்களை உடனடியாக பார்த்து விடுவது நல்லது. ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரெயின்டு பர்சன்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக பல்ஸ் செக் பண்ணுறோம், ஒரு மயக்கம் வருதுன்னு சொல்கிறாரு, கீழே விழுந்துடுறாரு, ஒரு பல்ஸ் செக் பண்ணுறோம், பல்ஸ் ஃபீபிளாக இருக்குது இல்லை பல்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா நம்ம இமீடியட்டாக சிபிஆர், கார்டியோ பல்மரி ரெசஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து நம்ம நெஞ்சினுடைய நடுப்பகுதியில் வைத்து கையை வைத்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி டக டக்கன்னு அமுக்கிட்டு அப்புறம் ஒரு பாஸ் விட்டுட்டு திரும்ப அமுக்கணும். அதே சமயம் ரெஸ்பிரேஷனையும் கவனிக்கணும், ரெஸ்பிரேஷன் சரியாக வராட்டி அவருக்கு மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். இதை பண்ணிக்கிட்டே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடணும். நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று டிஃபிப்ரிலேட்டர் சிகிச்சை இந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் இதை எப்படி தடுக்கலாம், இதை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ஐசிடி அப்படிங்கிறாங்க, ஒரு
டீஃபிப்ரிலேட்டர், உள்ள செஸ்ட்டில் ஒரு டீஃபிப்ரிலேட்டரை வச்சுட்டு பேஜர் மாதிரி ஒரு சின்ன கருவி இருக்கும், அந்த ஒரு ஐசிடி டீஃபிப்ரிலேட்டர் கருவியை உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சுட்டு அந்த சிக்னல் போய்கிட்டே இருக்கும், அங்கே டாக்டருக்கு மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவருக்கு அரித்மியா வருது, ஹார்ட் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுவாங்க, இல்லாட்டி அருகில் உள்ள ஒருத்தரை வச்சு முதலுதவி கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ இம்மிடியேட்டாக ஒரு ஹார்ட் அரெஸ்ட் வந்துருச்சு, நம்ம வீட்டில் ரெசஸ்டிகேட் பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கிற ரெசஸ்டிகேஷன் பண்ணுற மிஷின் நம்ம கை தான் நம்மகிட்ட இருக்க ரெசஸ்டிகேஷன் மிஷின். ஸோ அதை வைத்து நாம் ரெசஸ்டிகேட் பண்ணுறோம். ரெசஸ்டிகேட் பண்ணி முடித்துட்டு நம்ம அருகில் உள்ள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அவர் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வென்ட்லான் போட்டுட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டுட்டு பிபியை செக் பண்ணிகிட்டு இருப்பார். அதே சேம் டைம் ஹார்ட் இசிஜி எடுப்பாங்க, மானிட்டரில் மாட்டுவாங்க. லீடில் எதுவும் இல்லை அப்படின்னா உடனடியாக அவர் எலக்ட்ரிக்கல் ஷாக் தெரப்பி கொடுத்து ரிவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சக்கரை வந்து ஜெனட்டிக்கலாக தலைமுறை தலைமுறையாக வரும், அதே மாதிரி இருதய நோயும் ஜெனட்டிக்கலாக தலைமுறை தலைமுறையாக வர வாய்ப்பு இருக்கா? இதில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதில் எப்போவுமே ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்போஷனும் ஒன்று தான். ஸோ ஜெனட்டிக்கலாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபிட்டாக இருந்தும் இருதய நோய் வர காரணம் என்ன? அதே தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் நம்ம பார்த்தோம், புனித் ராஜ்குமார் சார் வந்து இறந்து போயிட்டாங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படிங்கிற, இது ஒரு உண்மையிலே ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் தான். பட் இருந்தாலும் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், நான் எங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஃபிட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்முடைய உடல் உள் உறுப்புகள், உடலில் உள்ள வேதியியல் மாற்றங்கள், உடலில் உள்ள உடல் இயங்கியல் மாற்றங்கள், இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பீரியாடிக்கலாக மானிட்டர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே பார்க்கலாம், நல்லா இருந்தாருங்க, இறந்து போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு தோணும். இப்போ என்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட்டை கூட்டும், கார்டியாக் அவுட்புட்டை கூட்டும், ஸ்ட்ரோக் வால்யூமை கூட்டும், பிபியை கூட்டும். இப்படி எல்லாத்தையுமே கூட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இருதயமானது இயங்கிகிட்டே இருக்கும். அதுக்குரிய சிம்பிள்ஸ், அதுக்குரிய சிக்னல்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் கிடைக்கும். ஹார்மோன்லேருந்து கிடைக்கும், நம்ம உடலில் இருக்கிற வேதியியல் மாற்றங்கள்லேருந்து கிடைக்கும், பொட்டாசியம் சேனல்ஸ்லேருந்து கிடைக்கும், மெக்னீஷியம்லேருந்து கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உடலானது அதிவேகமாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிக்னல்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பித்து ஒன்றோடு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகி மாறுபட்ட சிக்னல்களை கொடுக்க ஆரம்பித்து விடும். இப்பொழுது நம்முடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு ஹார்ட்டானது வேகமாக துடிக்க ஆரம்பித்து சடன் என்ற நின்றுவிடும். புனித ராஜ்குமார் சார் இருந்தது வந்து உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க சம்பவம் தான். பட் ஆனால் இதற்கு முன்னாடியும் நிறைய பேர் இந்த மாதிரி இறந்துட்டுருக்காங்க. அப்படி இறந்தவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பர்சனல்ஸ், அதனால் நமக்கு ரொம்ப தெரியலை. ரொம்ப பாப்புலர் ஃபிகர்ஸ் இந்த மாதிரி சடனாக இறந்தது கம்மி. ஆனால் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் புகழின் உச்சத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே நிறைய விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை இந்த விளையாட்டிற்காக இழந்துள்ளார்கள். அது அவர்களுடைய லட்சியம், அதற்காக தன்னுடைய இன்னுயிரையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஃபுட்பால், ஐஸ் ஹாக்கி இதில் தான் அதிக அளவில் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் அதிக தூரம் ஓடும் மாரத்தான், இதிலும் இறப்பு விகிதமானது கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது. இப்போ பிபி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம நினைக்கிற மாதிரி லேசான இன்க்ரீஸ் பண்ணாது. ஈவன் தோ எக்ஸசைஸ் என்பது ப்ரெஷரை குறைக்கும், உடலுக்கு நல்லது, நம்முடைய அறிவாற்றலை நன்றாக கூர்மைப்படுத்தும், மேலும் நம்முடைய மூடை நல்ல ஒரு எலிவேஷனில் வைத்திருக்கும், நமக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் வைத்திருக்கும், இன்சுலினை சென்சிடைஸ் பண்ணும், இந்த மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் அந்த எக்ஸசைஸில் இருந்தாலும், அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, யங் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, நம்ம முதலே சொன்ன மாதிரி ப்ரெஷர் எவ்வளவு தாங்கும், அது ஒரு நார்மல் ப்ரெஷர் தாங்குகிற அளவுக்கு தான் தாங்கும். அதை மீறி நம்ம அதிகபட்ச எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ரத்த குழாயான அது வெடித்து விடவோ அல்லது சிக்னல்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மாறி மாறி சென்று இருதயத்தை சடனாக நிப்பாட்டுவதற்கோ வாய்ப்பு உள்ளது. மேலும் அவர்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் இந்த மாதிரி அத்ரோஸ்க்லரோசிஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ் ஏதும் இருந்ததா என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளவு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு சின்ன கெட்டது இருந்தாலும் அதை நம்ம என்னன்றதை கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சு பார்த்துக்கணும். தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளும் நபர்களுக்கு இருதய நோய் வர காரணம் என்ன? பொதுவாகவே தினசரி உடற்பயிற்சி என்பது இருதய நோயை நம்மிடமிருந்து தள்ளி கொண்டு செல்லும்.
சர்க்கரையையும் நம்மிடமிருந்து தள்ளி கொண்டு செல்லும். ஆனாலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சிக்னல்ஸ் அன்று நாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணினோம் என்றால் அந்த ஒரு சிக்னல்ஸ் மாறி சடன் கார்டியாக் அரெஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் 0.01% இருக்கும். இருதய நோய் வராமல் இருக்க எவ்வாறு உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் பல காலமாக நம்ம பின்பற்றிட்டு வர்றோம். எதுவுமே நம்ம உடலை வருத்தி மிகவும் அதிக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் எந்தெந்த எக்ஸசைஸ் எப்பொழுது செய்ய வேண்டும், இப்போ யோகான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம்னா நம்ம காலையில் தான் பண்ணணும், சூரியன் வர்ற சமயத்தில் தான் பண்ணணும் அப்படிமா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். அது என்னென்னா நம்முடைய பாடியில் இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு வச்சு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான், ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபியானது 240 260 வரைக்கும் கூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது, சிஸ்டாலிக் பிபி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இன்னும் எல்லா நாளுமே 240 மேல் போகுது அப்படின்னா டக்குன்று அதை நான் சொன்ன மாதிரி தான் குழாயில் தண்ணி வருது, எவ்வளவு தான் அந்த தண்ணி தாங்கும், அதிக அளவு தண்ணி வந்தால் என்ன ஆகும், ஒன்று அடப்பிருந்தால் அடைக்கும் இல்லாட்டி வெடிச்சிடும். ஸோ அயோட்டிக் கொரோனரி ஆர்டரி டிசக்ஷன் நடக்கலாம், டிசக்ஷன் ஆஃப் த அயோட்டா நடக்கலாம், சடன் கார்டியாக் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கலாம், அதனால் சடன் கார்டியாக் டெத் வரலாம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வரணும் அப்படின்னா எப்போவுமே நமக்கு அவரவர்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டும். அதற்கு மேற்பட்டு நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய மருத்துவர்கள் உரிய மருத்துவர்களை அணுகி உரிய செக்கப்புகள் அனைத்தும் செய்துவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் செல்ல வேண்டும். பொதுவாகவே ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முதல் நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக எச்சரிக்கையுடன் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஸோ எண்ணெய் பொருட்கள், கொழுப்பு பொருட்கள், இந்த மாதிரி தேவையற்ற சமயத்தில் தேவையற்ற நேரத்தில் சாப்பிடுவது போன்றவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். எளிய உடற்பயிற்சி முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரெகுலராக போய் பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாதவர்களுக்கும் இந்த நோய் வருகிறதே? பொதுவாகவே நாம் ஒரு நபர் நல்ல நபர், அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னாலுமே அவருக்குமே ஃபஸ்ட்டு சொன்னோம் ஜெனிட்டிக்ஸ், நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது நம்ம ஜீனில் இருந்தாலோ நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட முக்கியமானது ஒன்று ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இன்று ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஏதேனும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், அக்ரவேட்டிங் ஃபேக்டர் கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும். பொதுவாகவே அனைத்துமே நம்மிடம்தான் உள்ளது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது உணவாகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், வேலைப்பழுவாகட்டும், மற்றவர் மேல் நாம் வைக்கும் அன்பு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது நஞ்சாகவே முடியும். எனவே நம்முடைய தினசரி பழக்க வழக்கங்களை ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாற்றிக்கொள்ள நாம் முனைய வேண்டும். காலையில் 6 முன்பாக எழ வேண்டும். நம்மால் முடிந்த சிறு சிறு வீட்டிலேயே தோட்ட வேலைகள் செய்ய வேண்டும், அல்லது வெளியில் சென்று காலார நடந்துவிட்டு வந்து தேவையற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இரவு உணவை சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் உண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு விட வேண்டும். இந்த உணவு நமக்கு பிடிக்கும் என்பதற்காக அதை வயிறு முட்ட சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சோசியல் ஈட்டிங், இப்போ நம்ம போகிறோம், ஒருத்தரை போய் பார்க்குறோம், அவர் காஃபி டீ கொடுக்குறாரு, ஒரு வடை கொடுக்குறாரு, பஜ்ஜி கொடுக்குறாரு, அப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து காஃபி குடிச்சிட்டு போயிருப்போம். திரும்ப போய் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல காஃபி டீயை குடித்து நம்முடைய உடல்நிலையை கெடுப்பதை நாம் தவிர்த்து விட வேண்டும். பொதுவாகவே இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஹெல்த் செக்கப், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற ஒரு பழக்கமானது அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாருமே ஒரு வேலைக்கு போகும்போது நாம் கண்டிப்பாக அந்த இடத்தில் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்கிறார்கள். ஸோ நம்ம 25 வயதிலேயே வந்து பொதுவாக ஒரு செக்கப் பண்ணிடுறோம். அனைத்து பிரபலங்களும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் 2 விடுமுறை எடுத்தே அவர்களுடைய ஹெல்த் செக்கப்பை செய்து கொள்கிறார்கள். நமது குடும்பத்தில் யாருக்கும் பரம்பரையில் எந்த வியாதியும் இல்லை என்றால் 5 ஒரு முறையும், குடும்பத்தில் ஏதேனும் வியாதி இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறையும் செய்து கொள்வது நல்லது. பொதுவாக 45 வயதிற்கு மேல் வருட வருடம் ஒரு ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது நல்லது.